கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வேதனை மாறாத என்று ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். அது ஏசையா 60:20 வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே என் பிரச்சனை சால்வ் ஆகாதா, நான் வீடு கட்டுறேன் அது தோல்வி ஆகுது, எந்த ஒரு மனுஷனும் உங்க துக்கத்தை மாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்க துக்கத்தை அவர் மாற்ற முடியும். இவர் 38 ஆண்டுகளாக உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாரும் ஓடிறாங்க, எந்திக்க பலன் இல்லாமல் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அந்த பெதஸ்த குளத்திலே 38 ஆண்டுகள் கத்துறதை வச்சனமே உதவி செய்ய யாருமே இல்லை. அவர் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பார். அண்ணன், தம்பி, தாய், தகப்பன் எல்லாரும் நல்ல சூழ்நிலைக்கு தேடி வருவாங்க, பணம் காசு தேடி வருவாங்க, வியாதிப்படும் போது எல்லாம் கைவிட்டுடுவாங்க. அதே போல இந்த மகனுடைய வாழ்க்கையில இந்த பெதெஸ்தா கூடத்தில் போனாவது எனக்கு இந்த பலவீனம் மாறுமா என்று ஏங்கி தவிச்ச நாட்கள் உண்டு. அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து கலக்குவார். முதல்ல யார் போய் நிற்கிறாங்களோ அந்த வியாதி சுகமாக்கும். நான் இன்னைக்கு போயிருவேன், நாளைக்கு போயிருவேன், காத்து காத்து அவர் வேதனையாய் ஒடுக்கப்பட்டார். அவரை சத்தம் போட்டு அழுது கத்துறது யாருக்கு தெரியல. இயேசு அந்த வேதனையை பார்க்கிறார். இயேசு கேட்கிறார், யோவான் 5:8-9 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன், சொஸ்தமாகி, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, நடந்து போனான், அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அவருடைய துக்கத்தை இயேசு மாத்தினார். அவர் குளத்துக்குள்ள இறங்கல, அவர் இயேசு அந்த வேதனை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவத்தை மன்னிச்சிட சொன்ன உடனே 38 ஆண்டுகளாக அந்த பெரும்பாடு வியாதியே தேவன் சுகத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். அன்பான கர்த்தருடைய வசனமே, உனக்கு உறவினர் இருந்தும், தாய் இருந்தும், தகப்பன் இருந்தும் உன் வேதனையா ஒடுக்கப்படுகிறாயா? நல்ல நிலைமையில வரும் எல்லாம் தேடி வருவாங்க. இயேசுவை நோக்கி கத்து ஜெபிங்க, ஆண்டவரே என் வேதனையே, அந்த 38 ஆண்டுகள் பெரும்பாடோட வேதனையை மாத்தினே இருப்பா, என்னை மாத்தும் கேளுங்க. அவர் இறங்கி வந்து உனக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு பண்ணி கொடுப்பா. கண்களும் போடி நம்ம ஜெபிப்போம். அன்பே பலோதி பிதாவே, உன் துக்கம் முடிந்து போகும் என்ற தலைப்பில் பார்த்தோம். யாரெல்லாம் வேதனையோடு ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, உடைக்கப்பட்டிருக்காங்களோ, ஆறுதலும் தேர்தலும் உண்டாக்கும் ஜெபிக்கிறப்பா. அந்த 38 வருஷமாக பெரும்பாடுடைய வாழ்வை விளைமனத்தை மாத்தி கொடுத்த கர்த்தர், என் பிள்ளைகளை யாரெல்லாம் டாக்டர்னால் கைவிடப்பட்ட நிலைமையில சூழல் இருக்கலாம்ப்பா, வியாதியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், மனுஷன கைவிடப்பட்டிருக்கலாம், ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்க மனுஷன நம்பி ஓடாதீங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து ஒருமுறை வைக்கப்பட்டு போதுங்க. அந்த பெரும்பாடு உள்ள 38 வருடம் அந்த விளைமனை நீக்கிற கர்த்தர் உங்களையும் நீக்க வல்லவராப்பா. பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இவங்க துக்கம் முடிஞ்சு போக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நீயும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, உங்க துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றி ஆதரவாய் தேவன் கொடுப்பான். காட் பிளஸ் யூ.